ஹை காய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் நேற்று ஃபுல்லாக இருந்துட்டு இருந்தது. அதாவது காலேஜ் வந்து செப்டம்பர் 1 அன்றைக்கி ரீஓப்பன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற போல் நேற்று வரைக்கும், அதாவது நேற்று நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்தது. ஆனால் நைட்டு வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, கண்டிப்பாக செப்டம்பர் 1 அன்றைக்கி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் எல்லாமே வந்து ரீஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ற போல் அவர் வந்து ஜியோவே வந்து விட்டுருந்தார். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இப்போ எந்தெந்த இயருக்குலாம் வந்து காலேஜ் வந்து ரீஓப்பன் ஆகுது அப்படின்ற போல் நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருந்துட்டு இருக்குது. அதாவது எந்தெந்த இயருக்குலாம் வந்து ரீஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீஓப்பன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர், இந்த மூணு இயருக்கு மட்டும்தான் காலேஜ் வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க, சரியா? அண்ட் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நாங்கள் வந்து வேக்சினே போடல, அதாவது கோவிட் வேக்சினே போடல. இப்போ எங்களுக்குலாம் வந்து போடாதவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸா, இல்லை போட்டவங்களுக்கு மட்டும்தான் வந்து இப்போ காலேஜில் வந்து ஆஃப்லைன் கிளாஸா அப்படின்ற போல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வேக்சின் போடலனாலுமே உங்கள் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இந்த வேக்சின் போடுறதுக்கான ஒரு சென்டர் வந்து இப்போ அமைக்க போகிறாங்க. ஸோ அங்கே கூட வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து வேக்சின் போடலையோ நீங்கள் வந்து அங்கே கூட போட்டுக்கலாம், சரியா? ஸோ அதனால் வந்து நீங்கள் யாருமே பயப்படவே வேண்டாம். அண்ட் இன்னொன்று என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கேட்ட டவுட் என்னென்னா, எந்தெந்த ஸ்டாண்டர்டுக்குலாம் வந்து இப்போ கிளாஸஸ்லாம் வந்து ஆரம்பிக்க போகுது செப்டம்பர் 1 இருந்து அப்படின்ற அப்போலாம் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th அண்ட் 12th, இந்த 4 ஸ்டாண்டர்டுக்கு மட்டும்தான் ஸ்கூல்ஸ்லாம் வந்து ரீஓப்பன் ஆக போகுது, அதாவது செப்டம்பர் 1 அன்னைக்கு, சரியா? ஸோ மற்ற யாருக்கும் வந்து ரீஓப்பன் ஆகலை. ஸோ இப்போ டவுட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இப்போ கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதை மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.